சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. பிக் பாஸ் வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? அது எப்படி பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக. கமல் சார் இத்தனை வாட்டி பார்த்துட்டு திடீர்னு இப்போ வேற ஆளும் மாற்றும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஸ்ட்ரகிள், அதனால பார்க்க முடியாது. ஒரு வேளை தளபதி விஜய் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணால் பார்ப்பீங்களா? ஆ கண்டிப்பாக, டெய்லி நைட்டாக தான் ஓடும் எங்கள் வீட்டில். விஜய்ங்கிறது எனக்குன்னு மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அக்கா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால் எல்லாருமே பார்ப்பாங்க. விஜயாக இருந்தால் கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்ட்ராவாகவே வந்து பார்ப்பாங்க டைம் இது பண்ணி. மேபி விஜய் சார் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா உள்ளக்க என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? உள்ள என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி விஜய் சாங்ஸ் தான் பாடிட்டே இருப்பானுங்க சுற்றி சுற்றி. அப்புறம் விஜய் டைலாக்ஸ்லாம் அதிகமாக ஓடும். அந்த ஒன் வீக் அவர் வர வரைக்கும் நெக்ஸ்ட் விஜய் சார்ட்ட என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு அவங்க இதாகவே போயிட்டுருக்கோம். அதுதான். வேறு யாராவது ஹோஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? வேறு யார்னா சூர்யா சார் சூப்பராக ஆங்கர் பண்ணுவாங்க. அவங்களா இருந்தாலும் நிறைய ஹேண்ட்ஸம் சூர்யா சாருங்கிறது, அதனால நிறைய பேர் இன்ட்ராக்ட் ஆகி பார்ப்பாங்க. விஜய் சார் இல்லைன்னா சூர்யா சார் மேபி. அச்சா, தளபதி விஜய் அவர்களுடைய மாநாடு வந்து திருச்சியில் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, திருச்சியில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை வேறு எங்கேயாவது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பண்ணால் எங்கே எங்கே சொல்லுவீங்க? திருச்சியில்னா கன்னியாகுமரி வந்து சூப்பராக இருக்கும். கன்னியாகுமரியில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தளபதி ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. திருச்சி இல்லைனா எனக்கு தெரிஞ்சு நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஊர்? எங்களுக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். சொந்த ஊர் சொல்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை, அங்கே கிளைம் வீட்டு மாடியில் வச்சா நல்லாயிருக்குன்னு வீங்க? ஐயா அப்படியெல்லாம் இல்லை, நாகர்கோவில் நல்லாயிருக்கும், எல்லா ஊருமே நல்லா தான் இருக்கும். மதுரை, திருச்சி, எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே வளர்ந்தனால நாகர்கோவில் நான் மேபி சூஸ் பண்ணுறேன். பிக் பாஸ் வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? ஆஹா, பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் தானே நல்லா கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு, யார் நியாயமாக நடந்துக்கிறாங்களோ அவங்கள இது பண்ணி இது பண்ண, அதனால் அவரை ரொம்ப பிடிக்கும்னால அது அவர் இருந்தால் தான் அந்த பிக் பாஸ் ஷோ நல்லா போகும். ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக, அதை விட அதிகமாக ரசிச்சு பார்ப்போம், ஏன்னா தளபதி ஃபேன்ஸில், அதனால் அவரும் அதுக்கேற்ற மாதிரி நடந்து பாரல கரெக்டாக, அதனால் அவர் வந்தாலும் பார்ப்போம். என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் நம்ம கமல் சார் தளபதி சார் ரெண்டு பேரும் ஹோஸ்ட் பண்ணுறது? டிஃப்ரென்ஸ்னால் எதுவும் சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் வந்தாலும் பார்ப்போம், ஏன்னா அவரும் கரெக்டாக இது பண்ணிப்பார், இவரும் கரெக்டாக இது பண்ணிப்பார், அதனால் ரெண்டு பேரும் வந்தாலும் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த தளபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணாருன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு பார்த்தா நிறைய சேஞ்சஸ் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் செட் பண்ணுறாங்க, அது கரெக்டாக நடக்கும்ன்ற இதில் நோக்கத்தில் நம்பிக்கை இருக்குது. இப்போ விஜய் சாரோட மாநாடு வந்து, கட்சி மாநாடு வந்து திருச்சியில் நடக்க போகிறதா சொல்கிறாங்க, வேறு எங்கே அந்த மாநாடு நடந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திருவள்ளூரில் நடந்தால் கூட நல்லா தான் இருக்கும், இந்த சென்னை சைடில் நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவர் வந்து இப்போது மு க ஸ்டாலின் இருக்கிறதுனால எப்படிலாம் இதுவாக இருக்கா, அதே மாதிரி விஜய் சார் வந்தாலும் நல்லா நடக்கும் அப்படின்ற, பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது, கல்வி இது வந்து இதுவாக இருக்கும்ன்றனால விஜய் சார் வந்தால். சென்னையில், சென்னை திருவள்ளூர் மாவட்டம் எங்கே வந்தாலும். நீங்கள் திருவள்ளூரா? ஆமாம், நாங்கள் திருவள்ளூர் பொன்னேரியிலேருந்து வரோம். விஷம் தானே, மற்ற ஊரில் இருக்கிறவங்களாம் பாவம் இல்லை. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, சென்னைக்கும் வரணும்ன்ற நான் சொன்னேன், பொதுவாக திருவள்ளூர் மட்டும் சொல்லலைல்ல. நல்லாயிருக்கும். ஆ, நல்லா இருக்கும். ஸோ கமல் சார் வந்து பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேண்ணா, கண்டஸ்டன்ஸ்க்காக பார்ப்பேன். கண்டஸ்டன்ஸ்க்காக? ஏன், வேறு யார் வந்து ஹோஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க? சிம்புண்ணா, விஜய் சேதுபதி. அவர் ஹோஸ்ட் பண்ண கண்டென்ட் சூப்பராக கொடுப்பார், அவர் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒருவேளை பிக் பாஸை தளபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அவர் ஹோஸ்ட் பண்ணுவாரானா இந்த மாதிரி ஃபங்க்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம்? பண்ண மாட்டார். ஒருவேளை மேபி பண்ணால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, தளபதி ஹோஸ்ட் பண்ணால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா ஸ்டூடியோ ஃபுல்லாகிடணும், ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துடுவாங்க, அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி சின்ன இதுக்கெலாம் வரமாட்டார். பிக் பாஸ் வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டேன். ஏன்? ஏன்னா அவர் நல்லா சொல்கிறாரோ சொல்லியோ, ஆனால் அவர் சொல்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னா எப்படி சொல்கிறது? அவர் மற்றவங்களுக்காக பேசுகிறாரோ இல்லையோ, தனக்கு என்ன வேணுங்கிறத இன்டெரக்டாக சொல்லிடுவார். புரியல, எப்படி? அந்த ஏதாவது எக்ஸாம்பிள். ஃபார் அவர் மக்கள் இயக்கம் அது மாதிரி டைரெக்டாக எனக்கு, நான் யாரை டார்கெட் பண்ணுறேங்கிறத டைரெக்டாக அவர் சொல்லிட்டு போயிடுவார். வேறு யாராவது ஹோஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும் நினச்சின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? தனுஷ் சொல்லு. ஏன் தனுஷ் சார்?
தெரியல எப்பயுமே அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வேணும்னா வேணும் வேணாம்னா வேணும் அந்த மாதிரி அவர் ஹோஸ்ட் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா ஆமாம் ஓகே தனுஷ் சார் ஹோஸ்ட் பண்ணால் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பிக் பாஸ் வேறு டிஃப்ரென்ஸாக என்ன இருக்குன்னா பாலிடிக்ஸ் இருக்காது ஓகே ஹவுஸில் மட்டும் இருக்கிறத உள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுவார் அவங்களுக்குள்ளே என்ன இன்ட்ராக்ஷன் இருக்கோ அதை மட்டும் பேசுவார் அவ்வளோ ஆமாம் தளபதி விஜய் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா பிக் பாஸாக எப்படி இருக்கும் நிறையா வியூஸ் இருக்கும் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொன்னாலே அவ்வளோ கிளாப்ஸ் வரும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஹாய் சொன்னாலே எல்லாருமே பார்ப்பாங்க அந்த டிவியோட டிஆர்பி தான் அதிகமாக இருக்கும் ஓகே சார் வருவாரா வரமாட்டார் அவர் நார்மலாகவே ஒரு சைலண்ட் பர்சன் ஸோ கமல் சார் வந்து பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் பார்ப்பீங்களா ஆ பார்ப்போம் வேற யாரும் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் வேறு யாராவது ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னா யாரை சொல்லுவீங்க இப்போ பார்த்திபன் இருக்காரு சூர்யா இருக்காரு தனுஷ் இருக்காரு சிவகார்த்திகேயன் இருக்காரு சரத்குமார் சார் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் யாராவது ஒருத்தவங்க எக்ஸாம்பிள் இவங்கலாம் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னா யாரை சொல்லுவீங்க ஆ சிவகார்த்திகேயன் மாமா பிடிச்சிருக்கு அவரோட எல்லாமே பிடிக்கும் அவர் ஹோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தா தான் தெரியும் ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை பிக் பாஸு அது க்ளோஸ் பண்ண நல்லா தான் இருக்கும் அதில் ஒன்று முன்னாடி மாதிரி இருந்த எபிசோட் மாதிரி இப்போ இல்லை இப்போ வந்த வந்து நல்லா இல்லை முன்னா நல்லா இருந்துச்சு இப்போ நல்லா இல்லை நல்லா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் தளபதி ஹோஸ்ட் பண்ணால் எப்படிலாம் நடக்குங்க எப்படிலாம் இருக்கும் தளபதி ஹோஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் தளபதி காண்டி பார்ப்போம் எப்படி அது சந்தோஷமாக சிரிச்சுட்டே சொல்கிறீங்க ஆமாம் விஜய்னாவே பிடிக்கும் விஜய் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ தளபதி அவர்களுடைய மாநாடு வந்து திருச்சியில் நடக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க வேறு எங்கே அந்த மாநாடு நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு மதுரையில் நடக்கணும் ஆமாம் நாங்கள் மதுரை நீங்கள் மதுரைங்க ஆமாம் விட்டால் உங்கள் வீட்டு மொட்டை மாலை நடந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க நாங்கள் அவர் மதுரைக்கு வரக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இங்கே சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மதுரையில் நடக்கட்டும் அதுக்கப்புறம் வேறு பக்கம் நடக்கட்டும் பிக் பாஸ் வந்து கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் சிம்பு நல்லாயிருக்கும் அவர் பண்ணா விஜய் நீங்கள் சொன்னது தலை தளபதி ஆனால் தலை வரமாட்டார் தளபதி இப்போ வேறு ரூட்டில் போகிறார் ஓகே தளபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் கருத்து கமலாலும் இருக்காது இருந்தாலும் அவர் ஒரு வேறு டிஃப்ரெண்ட்டில் வேறு ஜேனரில் அவர் ஹோஸ்ட் பண்ணுவார் அவர் கொஞ்சம் பிளேடு போடுவார் இவர் கொஞ்சம் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இவர் கொஞ்சம் இது பண்ணுவார் அவர் தளபதி கண்டிப்பாக இப்போ தளபதி அவர்கள் வந்து அவருடைய அந்த அரசியல் கட்சி மாநாடு ஒன்று திருச்சியில் வந்து பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க எங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க சென்னை பக்கமே பண்ணலாம் ஏன்னா இந்த சரௌண்டிங்லாம் கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகம் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே மோஸ்ட்லி அவருக்கு அவுட்டரில் தெரியல எனக்கு சென்னையில் போனால் கொஞ்சம் சென்னை பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் போக வாய்ப்பு இருக்குது அவுட்டர்லேருந்து அவ்வளோ தூரம் வருவாங்களான்னு தெரியல ஏன்னா அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபுல்லாக அந்த ஃபேன் பேஸ் தான் வருவாங்க கட்சின்னு இது பண்ணி வர மாட்டாங்க கண்டிப்பாக அதனால் ஓரளவு சென்னை நியர்பைலே ஓரளவு இதாக இடம் பார்த்து பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதுக்கு மாநாட்டில் என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்க அவர் பண்ணுற மாநாடு அதான் இந்த சீமான் பேசுவார்ல அந்தமாரி அவர் கொஞ்சம் பேசினானா அவர் இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஏன்னா இப்போ சீமான் பேசுறது எல்லாருக்கும் அட்டாச்சு ஆகுது ஓரளவு பட் இருந்தாலும் சீமானுக்கு யாரும் இது பண்ணுறது இல்லை அவ்வளோ இதே அவரோட கொள்கைகளை ஒரு விஜய் எடுத்தாருன்னா கண்டிப்பாக ஓரளவு அவருக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமைய வாய்ப்பு இருக்குது கமல் சார் அவர் ஹோஸ்ட் பண்ணலை இனிமேல் வேறு யாரோ ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் பிக் பாஸ் பார்ப்பீங்களா ம் பார்க்க மாட்டேன் கமல் சார் ஹோஸ்ட் பண்ண பார்ப்பீங்களா ஆமாம் கண்டிப்பாக வேறு யார் இப்போ அவர் பண்ணலை வெளியே போகிறாரு வேறு யாராவது ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க யாரை சொன்னோம் அப்படின்னா ஏதாச்சும் ஆக்டர் மேபி வந்தாங்கன்னா ஓகே சூர்யா ஆக்டர் சூர்யா ஆமாம் இல்லை அவரு எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் ஒரு வேளை இந்த பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா கண்டிப்பாக சும்மா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அது இல்லாமல் அவர் ஃபேவரட் ஆக்டர் எனக்கு ஸோ ரொம்ப பிடிக்கும் என்னெல்லாம் நடக்கும் உள்ள நிறைய சேஞ்சஸ் நடக்கும் பட் என்ன எனக்கு சரியாக தெரியல பட் நிறைய நடக்கலாம் இப்போ தளபதி அவர்களுடைய கட்சி மாநாடு வந்து திருச்சியில் போகிறதா சொல்லியிருக்காங்க எங்கே நான் அந்த மாநாடு நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆக்சுவலி திருச்சியில் நடந்தால் மோர் தென் ஸ்பேசஸ் அங்கே இருக்குது திருச்சியில்
ஸோ அங்கே நடந்தால் நல்லா தான் இருக்கும். மோர் தென்னா திருச்சி தான் ஓகே தான் ப்ரோ. திருச்சியிலே நம்ம மோர் தென் ஸ்பேஸ் நிறையா இருக்குது, ஸோ அங்கேயே வந்து வைக்கலாம். மேபி எனக்கே திருச்சி சைடு தான், அதனால் ஊருக்கு போனீங்கன்னா அம்மா அப்பா பார்த்துட்டு தளபதி பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதனால் பிக் பாஸ் வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணலைன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? அப்படி இல்லை, விஜய் டிவியில் போடுறாங்கன்னா எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. கமல் சார் பார்க்குறாங்களா, யார் போட்டாலும் பார்ப்பாங்க, யார் போட்டாலும் பார்ப்பாங்க. சரி, வேறு யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க? சூர்யா சார் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். அரவிந்த் சாமி சார் போட்டால் நல்லாயிருக்கும். பிரகாஷ் ராஜ் சார் நல்லாயிருக்கும். எதனால இவங்களும் சொல்கிறீங்க? ஆல்ரெடி அவங்கள நிறையா இதில் ஷோஸ் பார்த்துருங்க விஜய் டிவியில், அது மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும். தளபதி விஜய் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணால் பார்ப்பீங்களா? இல்லை, அவர் இருக்கிற பேண்டுக்கு அந்த பக்கம்லாம் வரமாட்டாங்க. வந்தாலும் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும். அதான் வந்தால் இன்னும் ஹைப்பாக இருக்கும், நிறையா பேர் பார்ப்பாங்க. டிஆர்பி ரேட்டிங் கொஞ்சம் ஏறும். தளபதி விஜய் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா உள்ளக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன்? அந்தளவுக்கு நம்மளுக்கு என்னென்னு தெரில. கொஞ்சம் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்தவரையும் ஹைப்பாகவும், அது மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்களும் எல்லோரும் பார்ப்பாங்க. கொஞ்சம் எல்லோரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய மாநாடு இருக்குங்களா, அது திருச்சியில் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. எங்கே அந்த மாநாடு நடந்தால் ஃபஸ்ட் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? திருச்சி நடந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா எனக்கு அதான் பக்கம், நான் போய் பார்ப்பேன். ஆமாம், இப்போ நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க, போய் பக்கத்தில் பார்க்கலாம்ல? இங்கேயாவது இந்த மாநாடு நடந்துச்சுன்னா நீங்கள் போய் பக்கத்தில் பார்க்கலாம்ல? இல்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் திருச்சி சைடில் இருக்கேன், அதனால் அப்படி. கொஞ்சம் ஈஸியாக, எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பார்க்குறது. ஆனால் வந்தாலும் பார்க்கலாம், பார்க்காம இருக்க மட்டும் பார்க்கலாம். கமல் சார் பார்க்கலாம், லாஸ்ட்டாக தெரியும், லாஸ்ட்டு எபிசோடில் எப்படி சொதப்பிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும், அதனால சொல்கிறேன். புதுசாக கொண்டு வந்தால் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஒருவேளை பிக் பாஸை இளைய தளபதி விஜய் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணால் பார்ப்பீங்களா? ம், கண்டிப்பாக, மை ஃபேனு. மை ஃபேனுன்றீங்க? நான் அவருக்கு ஃபேனு, அதனால் ஓகே. இப்போ என்ன விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணால்? அவரோட ஸ்பீச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வேற யாராவது ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் நினைச்சீங்க, நீங்க யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க? சிம்பு ஹோஸ்ட் பண்ணிட்டாரு, வேற விஜய், அப்புறம் சூர்யா. ஏன் சூர்யா அவர்களை சொல்றீங்க? அவர் சர்வீஸ் ரிலேட்டடா நிறைய பண்ணுவாரு, சோசியல் சர்வீஸ் அந்த மாதிரி மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி விஜயும் அது மாதிரி தான். இப்போ விஜய் சார் வந்து மாநாடு நடத்த போகிறாங்க, அது திருச்சியில் நடக்க போகிறதா செய்தி வந்திருக்கு. வேறு எங்கே அந்த மாநாடு நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? மயிலாடுதுறை. நீங்கள் மயிலாடுதுறையா? கும்பகோணம். நான் கும்பகோணத்தில் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். கமல் சார் வந்து பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணலை, வேறு யாராவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பிக் பாஸ் பார்ப்பீங்களா? பார்ப்போம் ப்ரோ. எதுனா வேறு யாராவது பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் பார்க்கலாம் ப்ரோ. வேற யார் வந்து அதை ஹோஸ்ட் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? விஜய் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க. விஜய் சார் ப்ரோ, ஏன்னா எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதனால அவங்க ஃபேன்ஸும் பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு மாற்றத்துக்காக எல்லோரும் பார்ப்பாங்க. விஜய் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாருன்னா என்னென்ன எல்லாம் வித்தியாசங்கள் நடக்கும் பிக் பாஸில் ப்ரோ? கொஞ்சம் ஃபன்னாக போகும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இப்போயே அப்படி தானே ஃபன்னாக தானே போகுது? இல்லை ப்ரோ, இதை விட கொஞ்சம் ஃபன்னாக, கொஞ்சம் காமெடியாக அந்த மாதிரி போகும் ப்ரோ. இப்போ விஜய் சாருடைய மாநாடு வந்து திருச்சியில் நடக்கிறதா சொல்கிறாங்க, வேறு எங்கே அந்த மாநாடு நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ, நம்ம சென்னையில் நடந்தால் நல்லாயிருக்கும், கோயம்புத்தூரில் நடந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. அங்கே இருக்கவங்களும் போய் பார்ப்பாங்களே, இங்கேருந்து பார்க்கணுன்ட்டுல அவங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போதும் அங்கே இருக்கவங்க வருவாங்க.